மற்றது தலைவன் தெல்லாம் எடுத்து அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் கண்ணா ஸ்டடிஸ் கிளாஸ் நம்பர் 9. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து குவெஸ்சன் பேப்பர் அனாலிசிஸ் பத்தி ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சில சின்ன சின்ன நுணுக்கங்களான விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன். இண்டெக்ஸ் பண்றது எப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நான் சார்ட் ப்ரிப்பேர் பண்றதுலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதோட தொடர்ச்சியை நம்ம இனி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். யார் அப்படின்னா, இது வரைக்கும் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவலாகவே என்கிட்ட வந்து வீட்டில் வந்து பேசி அவங்களுடைய கிளாஸ்லாம் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் இருந்தாலும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறேன். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணது தான், வந்து இந்த பேமெண்ட் இல்லாமல். ஸோ அதில் எனக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் எல்லாம் வரல. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்ன பண்ணுறாங்க நான் சொன்னதெல்லாம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. பட் அதில் முரண்பட்டு முதல் முறையாக என்னோடய ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து நான் சொல்கிறதெல்லாம் இது வரைக்குமே நல்லா செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப தான் நான் வந்து ஒரு மோட்டிவேட் கிடைக்கிது. மோட்டிவேட் ஆகி தான் நான் வந்து இந்தமாதிரி கிளாஸில் எடுக்கிறேன். யார் அப்படின்னா, உதயசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஎல் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, அவர் இன்ஜினியர் முடிச்சுட்டு அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு டிஎன்பிஎஸ்சிக்கு. ஸோ அந்த உதயசக்தி அப்படின்றவங்களும் பிஜி முடிச்சுட்டாங்க. பிஜி முடிச்சுட்டு திருப்பி லா கிடச்சி அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டாக இது வரைக்குமே நான் சொல்கிறதெல்லாம் சரின்னு நினச்சி என்னோட நம்பிக்கை வச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களை கட்டாயமாக நான் வந்து ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அவங்கள மாதிரி நீங்கள் எல்லாருமே மாறணுங்கிறது தான் என்னோடய ஆசை. ஏன்னா இது வந்து பாசிபிள், இம்பாசிபிளாக ஒன்றுமே இல்லை. ஸோ நான் வந்து இப்போ நேரடியாக என்கிட்ட கிளாஸ் கரப்போ அவங்கள்ட்ட சொல்லி திருப்பி திருப்பி சொல்லி என்னென்ன தவறுகள் செய்கிறாங்களாம் சரி பண்ணி என்னால் சொல்ல முடியும். பட் வியூவர்ஸ் நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அவங்களெல்லாம் நான் வந்து இண்டிவிஜுவலாக நான் கேர் எடுக்க முடியாது. பட் உங்களுக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கணும். அந்த ஃபயர் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களாலையும் சாதிக்க முடியும். முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிளாக சிலர்லாம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில், நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னோட மனமான நன்றிகள். எவ்வளோ நம்பிக்கை வச்சு கட்டாயமாக நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் முழு என்ன சொல்கிறது ஃபுல் கேரண்டியை நான் தரேன். கட்டாயமாக நீங்கள் பாஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ சரியான முறையில் கவனித்து கிளாஸை கவனித்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இதுவும் ஃப்ரீயாக சொல்லித்தராங்களே அப்படிங்கிறதுனால வந்து விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வருதோ அதை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் அதுக்கான சொல்யூஷன் கட்டாயமாக நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா எப்போவுமே நம்ம ஃப்ரீயாக சொல்லித்தரதுக்கான அந்த வேல்யூ வந்து இருக்காதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சில நாட்களில் தெரிஞ்சுட்டேன். ஸோ எதுவுமே வந்து பேமெண்ட் பண்ணி பண்ணால் தான் நம்மளால் வந்து நல்லா கற்றுக்க முடியுங்கிறத உங்கள் சைட்லேயும் அப்படி தான் இருக்குது. அதனால நிறைய பேர் கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் போய் 10,000, 20,000, 1,00,000 வரைக்கும் கட்டிலாம் சேர்றீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு திருப்தி வரும், ஒரு செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ ஃப்ரீயாக சொல்லித்தரப்பேன், என்ன ஃப்ரீயாக சொல்லித்தராங்க, இதில் என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு கேர்லெஸ்ஸாக தான் சில பேர் நினைப்பாங்க. பட் அதையும் சில பேர் நல்லா யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், ஒரு சிலரை சொல்கிறேன். ஓகே, ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம வந்து இப்போ சப்ஜெக்டில் போவோம். குவெஸ்சன் பேப்பர் அனாலிசிஸ் அப்படிங்கிறத வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சொல்லியிருந்தேன், எப்படி வந்து அந்த குவெஸ்சன் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ணுறோம், குவெஸ்சன்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க, கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மார்க் பண்ணிடுறீங்க. சப்ஜெக்ட் கோடு வந்து நான் இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களை அனுப்பிச்சிருவேன். நான் சப்ஜெக்ட் கோடு அந்த லிஸ்ட் எப்படின்னு நான் போன கிளாஸ் சொல்லியிருந்த நான் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ அது பிரகாரம் வந்து அதில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிடுவீங்க. இப்போ வந்து அது எப்படி அந்த குவெஸ்சன் பேப்பர் வந்து எடுத்து நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் ஏ ஃபோர் ஷீட் தான் வந்து பெஸ்ட் ஷீட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏ ஃபோர் ஷீட்ல தான் நீங்க அதான் எல்லாத்தையுமே எழுதணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இப்போ சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஏ ஃபோர் ஷீட் வந்து ஏ ஃபோர் ஷீட் நம்பர் 1, சரிங்களா. முதல் ஏ ஃபோர் ஷீட்ல என்ன பண்ண போறீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் மட்டும் தான் எழுத போறீங்க. கொஸ்டின் பேப்பர் இங்க என்ன எழுத போறீங்க உள்ள அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் எழுதிட்டு சப்போஸ் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, எஸ்பி அப்படின்னு போட்டுங்க. எஸ்பினா சயின்ஸ்ல ஃபிசிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதை போட்டுட்டு ஆல் எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல் பேப்பர்ல வந்து நீங்க எழுதுறீங்க குவெஸ்சன் பேப்பர் அனாலிசிஸ் கியூபிஏ எஸ்பி சயின்ஸ் பிசிக்ஸ் எழுதிட்டு ஆல் இயர்ஸ் அப்படின்னா, இது வரைக்கும் அதாவது நம்மளை 5 கொஸ்டின் பேப்பர் ஏதாவது அனலைஸ் பண்ண சொல்லியிருந்தோம். குரூப் 1 குரூப் 2 கட்டாயமாக பண்ணணும். குரூப் 1 2 வருஷத்துக்கு உதாரணம் நடந்திருக்கலாம், 3 வருஷத்துக்கு உதாரணம் நடந்திருக்கலாம். ஸோ
உங்களுக்கு மொத்தமா இந்த டேட்ல இருந்து இதுக்கு முன்னாடி நடந்த அஞ்சு எக்ஸாம், மிக முக்கியமான எக்ஸாம் குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் டூ ஏ, இது மூணையும் எடுத்துவாங்க சரிங்களா. அது கீழே அவங்களோட குவாலிபிகேஷன் இருக்கவங்க, டென்த் படிச்சவங்க இருந்தீங்கன்னா அது கீழே இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம், குரூப் டூ இதெல்லாம் எடுத்துக்கலாம், சரி குரூப் ஃபோர் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து எடுத்துவங்க, எடுத்துக்கிட்டு நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வந்து ஆல் இயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இதான் ஃபர்ஸ்ட் பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜ்ல இப்படி போட்டுணும். ஸோ இந்த ஏ ஃபோர் ஷீட்ல இப்படி ஃபர்ஸ்ட் பேஜ் போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஷீட்ல ஷீட் நம்பர் டூ, ஷீட் நம்பர் டூல நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சார்ட் உங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ட்டை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். சில பேர் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா அப்படியே நீங்க கைப்பட எடுத்துக்கலாம். அதுல என்ன இருக்கும்னா இந்த இடத்துல சப்ஜெக்ட் கோடெல்லாம் இருக்கும், இந்த இடத்துல சப்ஜெக்ட் கோட் இருக்கும், இந்த இடத்துல இயர் இருக்கும், இயர் அண்ட் எக்ஸாம் டைப் ஆஃப் எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் டூ அப்படின்னு இருக்கும். இங்க வந்து இப்ப பிசிக்ஸ், எஸ் சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரி, ஓகே எஸ் ஜுவாலஜி, எஸ் பாட்டனி அப்படின்னு இருக்குன்னா இங்க வந்து ஒவ்வொரு இயருக்கும் பிசிக்ஸ்ல வந்து 2011 ஏழு கொஸ்டின் கேட்டாங்க, 2012 எட்டு கொஸ்டின் கேட்டாங்க, 2013 நாலு கொஸ்டின் கேட்டாங்க, இப்படிங்கறதெல்லாம் எழுதியிருக்கும். இதுதான் வந்து இண்டெக்ஸ் பேஜ், இதுதான் இந்த சார்ட்டை வந்து நான் ஏற்கனவே நான் என்னோட குரூப்ல அனுப்பிச்சிருக்கிறேன், பட் மீண்டும் அதை நான் அனுப்புறேன், வேணுங்கிறவங்க அதை ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த சார்ட்டை வந்து நீங்க செகண்ட் பேஜா நீங்க வச்சுக்கணும். எல்லா கொஸ்டின் அனாலிசிஸ்லயும் இந்த பேஜ் இருக்கணும். ஏன் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட் கூட இருக்கும். ஸோ எத்தனை சப்ஜெக்ட் கூட நீங்க இருக்குதோ 12 சப்ஜெக்ட், நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பாக்ஸ் சொல்லியிருந்தேன், ஷர்ட் பாக்ஸ் கடையில போய் வாங்கிக்கோங்க, இல்ல சாரி பாக்ஸ் வாங்கிக்கோங்க, அந்த பாக்ஸ்ல வச்சுக்கோங்க. எதையுமே செலவு இல்லாம முடிஞ்ச அளவுக்கு பண்ண பாருங்க, ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செலவெல்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி அந்த பாக்ஸ்ல அடிக்கிறீங்க. சில பேர் ஃபைல் போடணும்னு சொல்லிட்டு ஃபைல் வாங்குங்க, ஃபைல் வந்து மினிமம் வந்து 30-40 கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்குலாம் நீங்க செலவே பண்ண தேவையில்ல, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இதுவே உங்களுக்கு போதுமானது. ஸோ இது வந்து செகண்ட் பேஜ். தேர்ட் பேஜ் என்ன அப்படின்னா இது வந்து ஓவரால் இண்டெக்ஸ், ஓவரால் இண்டெக்ஸ் பேஜ். ஓவரால் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த நீங்க எழுத போறீங்க இல்லையா, இதுக்கப்புறம் எழுத போறீங்க இல்லையா, எல்லாத்தையும் எழுதிருக்கீங்கன்னு வச்சோங்க, எழுத போறீங்களே அடுத்து அதை எழுத போறது எல்லாத்தையும் கொண்டாந்து இந்த இண்டெக்ஸ்ல கொண்டாந்து போட போறீங்க. இது வந்து ஒரு பேஜ்ல முடியவே முடியாது, அதனால 3A 3B 3C அப்படின்னு போட்டுட்டே போறீங்க. ஒரு பேஜ் எத்தனை பேஜ் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இது எப்படி சொல்றதுன்னா இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா இந்த ஓவரல் இண்டெக்ஸ் என்ன பண்றீங்க, பேஜ் நம்பர், ஓகே கண்டென்ட் இப்படி போட்டுறீங்க சரிங்களா, பேஜ் நம்பர் அண்ட் கண்டென்ட்னு. இப்ப என்ன பண்ண போறோம்னா பேஜ் நம்பர் ஃபோர்னு வச்சுக்கோங்க, ஃபோர்ல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. பேஜ் நம்பர் ஃபோர், பேஜ் நம்பர் ஃபோர் இப்ப த்ரீ எழுதுறீங்க இல்லையா, இது வந்து 3A 3B 3C போயிடும். ஃபோர்ல இருந்து என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல பிசிக்ஸ் எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ல ஒரு அஞ்சு கொஸ்டின் பேப்பர், அஞ்சு கொஸ்டின் வந்து பிசிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அஞ்சு எழுத போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதுறப்ப எப்பவுமே வந்து அதாவது நாலாம் நம்பர் பேஜ் இங்க ஃபோர்த் பேஜ்ல எழுதுறப்ப என்ன பண்றோம் அப்படின்னா பேஜ் நம்பர் ஃபோர்ல என்ன பண்ண போறோம், இங்க எழுதுறப்ப SP1 அப்படின்னா சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல ஒன் கொஸ்டின் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து இதுக்கு ஆக்சுவலா இந்த த்ரீ இருக்கியா, இதுக்கு அடுத்து என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒன்லி இயர் 2011 எஸ்பி இங்க எழுதிருக்கீங்க இல்லையா, சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல 2011 ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ ஏழு கொஸ்டின் இது மட்டும் தான் ஒரு பேப்பர் இருக்கணும் எம்டியா, ஓகே. இந்த எம்டி பேப்பர் எழுதின பிறகு இதை வந்து நீங்க வந்து ஃபோர்னு வச்சுக்கோங்க, ஓகே இதை வந்து ஃபோர்னு வச்சுக்கோங்க. இப்ப ஃபிஃப்த் பேஜ்ல இருந்து நீங்க ஆரம்பிக்க போறீங்க. ஸோ இங்க ஃபிஃப்த் மாத்திக்கோங்க. இப்ப சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல ஒன்னாவது கொஸ்டின் 2011 ஒன்னாவது கொஸ்டின் எழுதுறீங்க, சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல ரெண்டாவது கொஸ்டின் வித் ஆப்ஷனோட எழுதுறீங்க, ஏ பி சி டி எல்லா ஆப்ஷனோட எழுதுறீங்க. இது நான் சொல்றது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும், நான் இப்ப சொன்னே ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து இதெல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஸோ இது இதை நீங்க பண்ணாம நீங்க படிக்கிறது வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு 99% எந்த ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி பண்றாங்களா அப்படிங்கிறது டவுட். பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஆனா நீங்க பண்ணாதான் இது நல்லா இருக்கும், ஃபுல்ஃபில் ஆகும். நீங்க எந்த வேலையில வேணாலும் இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா எக்ஸாம் படிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதிட்டு அடுத்து இதை ஏன் அப்படின்னா 2011 இயர்ல நடந்த மட்டும்தான் போடுவாங்க ஒரு பேப்பர், பேப்பர்லாம் வேஸ்ட் ஆகும் நினைக்காங்க. தயவுசெய்து நல்லா தாராளமா இந்த விஷயத்த நல்லா நீட்டா அழகா லெஜிபிளா செய்யுங்க, எடுக்கக்கூடிய விஷயத்த வந்து சிறப்பா செய்யுங்க. ஏதோ நான் ஏனோதானோ செய்யணும், ஏனோதானோ நோட்ஸ் எடுக்கணும்ன்ட்டு யாருக்கோ எடுக்க நினைச்சிருக்காங்க. இதெல்லாம் இதோட வேல்யூ வந்து எங்கேயோ போவோம். சோ அதை வந்து நீங்க வந்து இன்வால்வ் ஆகி எதையுமே இன்ட்ரெஸ்டா எடுத்து செய்வதே திறந்த செய்ய அந்த விஷயம் தான். நம்ம எதையுமே செய்யறத திறந்த செய்யறதே கிடையாது.
சோ இன்வால்வ் ஆகி ஃபுல் இன்வால்மெண்டோட ஒரு ஆர்ட் மாதிரி நினைச்சிட்டு செய்யுங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயமா நினைச்சு செய்யுங்க. சோ இது மாதிரி வந்து ஒரு பேஜுக்கு வந்து ஒரு 4 க்வெஸ்சன் எழுதலாம், இல்ல ஒரு 5 க்வெஸ்சன் எழுதலாம். சில பேர் நம்ம ஒரே பக்கத்திலேயே போட்டு வரிசையா இடத்தை நெருங்கி 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 எழுதலாம், அப்படி எழுதாதீங்க. ஏன் அப்படின்னா இதுல எழுதின பிறகு இதுல சில விஷயங்களை நம்ம நோட் பண்ணுறது பென்சில்ல, அதனால இந்த விஷயத்த வந்து கரெக்டா எழுதுங்க. இப்ப இதான் நீங்க அஞ்சாவது பக்கத்துல எழுதிட்டு இங்க வந்து நியூட்டன் லா, இப்ப செகண்ட் நியூட்டன் லா அப்படின்னா நியூட்டன் லா அப்படின்னு எழுதுறீங்க. இந்த பேஜ்ல வந்து 5 க்வெஸ்சன் இருக்கு இல்லையா, அந்த 5 க்வெஸ்சனையுமே அதோட கீவேர்டு இருக்கும், அதோட கீவேர்டை மட்டும் எழுதுங்க. நேஷனல் பிசிக்கல் லெபார்ட்ரி எங்க அப்படிங்கிறது கேள்வி கேட்டிருப்பாங்க, சோ அதை எழுதுறீங்க. சோ இப்ப அஞ்சா பேஜ்ல வந்தக்கூடிய 5 க்வெஸ்சன் இல்ல 4 க்வெஸ்சன் அந்த பேஜ்ல எழுதுறீங்கன்னா அதை எழுதுறீங்க. அடுத்தது ஆறாவது பேஜ். ஆறாவது பேஜ்ல சப்போஸ் இதுல வந்து 7 க்வெஸ்சன் அடுத்த பேஜ்ல வந்துடும் உங்களுக்கு. ஆறாவது பேஜ்ல வந்து பிசிக்ஸ் 2011 கண்டினியூ ஆகும். இப்ப வந்து 2011 இதோட முடிஞ்சிருச்சு, 7 க்வெஸ்சன் முடிஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன், 5-6 முடிஞ்சிருச்சு வச்சுக்கோங்க. அடுத்த பக்கம் திருப்பி 7 போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், வெறும் பேப்பர் வச்சு 2012 சரிங்களா. இங்க பாத்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம்னா குரூப் 1 எக்ஸாம் எழுதிருக்கோம். இங்க சப்போஸ் குரூப் 2 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம்ல பிசிக்ஸ் எஸ்பி பிசிக்ஸ்ல வந்து 10 க்வெஸ்சன் எழுதிக்கோங்க. இங்க எழுதுறப்ப என்ன பண்ணணும், அடுத்த பேஜ்ல இதுக்கு நீங்க பேஜ் நம்பர் கொடுக்கணும் அவசியம் இல்ல, அப்படியே விட்டுடலாம். 7 அப்படின்னு போட்டுட்டு 6 அப்புறம் 7 போட்டுட்டு எஸ்பி 1 எஸ்பி 2 3 4 இதே மாதிரி தொடர்ந்து நீங்க பண்ணணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், கட்டாயம் புரியும். ஆனா புரியாத அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டமான சொல்ல ரொம்ப சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். தயவு செய்து ஏ4 ஷீட் யூஸ் பண்ணுங்க. ஏ4 ஷீட்டோட 4 பக்க கார்னரையுமே வந்து விட்டுருங்க, அதாவது வந்து 1.5 சென்டிமீட்டர் தான் நீங்க விட்டாதான் நல்லா இருக்கும். நாளைக்கு தேவைன்னா ஸ்பைரல் பண்ணிக்கலாம், வேணும்னாலும் ஒரு பேப்பர் இணைச்சிக்கலாம். ஸோ பேஜ் நம்பர்லாம் ரொம்ப கண்டிப்பா கட்டாயமா கரெக்டா போடுங்க. முடிந்த அளவுக்கு பென்சில போடுங்க பேஜ் நம்பர், பேனால போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ பேப்பர் நம்பர் 1, பேப்பர் நம்பர் 2 இதுக்கு பேக்ஸ் எல்லாம் இதுக்கு எழுதாங்க தயவுசெய்து. பேப்பர் நம்பர் 3 இதுக்கு பேக்ஸ் எழுதலாம். அப்புறம் பேப்பர் நம்பர் 4 இதுக்கு பேக்ஸ் எழுதுவானா. பேப்பர் நம்பர் 5 இதுல இருந்து வந்து நீங்க க்வெஸ்சன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் இது மாதிரி போடணும். இது வந்து நான் பிசிக்ஸ் சொல்லியிருக்கேன், இதே மாதிரி கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி எக்கனாமி என்விரான் பயோடைவர்சிட்டி இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே வந்து நீங்க பிரிச்சு எடுத்து எழுதணும். இது ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ராசஸ் மாதிரி இருக்கும், பட் இதை வந்து தெளிவான முறையில் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னாவே இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து இந்த இண்டெக்ஸ்ல எடுத்து எழுதிருக்கீங்க இல்லையா, இந்த இண்டெக்ஸ்ல எடுத்து எழுதணும்னு என்ன பண்ணணும், நீங்க ஒரு செமஸ்டர் புக் வந்து 6 புக்கு படிக்க ஆரம்பிக்கீங்க அப்படின்னா அந்த 6 புக்கு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், இந்த ஓவரால் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா அதை எடுத்து பார்த்தாவே போதும். 2011 எப்படி கேட்டிருக்காங்க, 2012 எப்படி கேட்டிருக்காங்க, இதுக்கும் இதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா, இல்ல போனசம் கேட்ட க்வெஸ்சனையே வேற மாதிரி மாத்தி கேட்டுருக்காங்களா, கட்டமா கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி அது பாத்தீங்கன்னா தெரியும். சோ அந்த ஃப்ளோ உங்களுக்கு தெரிஞ்சிடும், எந்த ஃப்ளோல வருது, ஒரு இயர்ல 7 க்வெஸ்சன் அடுத்த இயர்ல 8 க்வெஸ்சன் அடுத்த இயர்ல 10 க்வெஸ்சன் வருது. சோ அந்த பிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் அதிகமாவதா கம்மியாவதா எப்படி கேட்கறாங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நீங்க இதை பண்ண பண்ணதான் உங்களுக்கு தெரியும். இது தெரிஞ்சதுனாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்றவங்களோட மைண்ட்ல நீங்க வந்துருவீங்க. ஸோ நீங்களும் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ற அளவுக்கு நீங்க வந்துருவீங்க. ஸோ நீங்க எப்போ கொஸ்டின் பேப்பர் செட் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல கொஸ்டின் செட் பண்ற அளவுக்கு வரீங்களோ அப்ப நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்க வேலையில செய்யுங்க, கட்டாயமாக செஞ்சு எனக்கு போட்டோஸ் அனுப்புங்க. ஏதாவது கரெக்ஷன் தான் நான் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது புரியலைனாலும் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஓவரால் இண்டெக்ஸ்ல இருக்கிறத வந்து நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்க மொபைல்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மிக முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் பற்றிலாம் சொல்ல தேவையில்ல, எல்லாத்தையுமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை, இருந்தாலும் ஒரு சிலர் வந்து கிராமத்துலேருந்து இருக்கலாம், மொபைல்லாம் கூட யூஸ் பண்ணாதவங்களா இருக்கலாம், ஸோ மொபைல் யூஸ் பண்ண போறவங்களா இருக்கலாம். ஸோ உங்களுக்காக நான் சொல்றேன், ஈஸி வாய்ஸ் ரெக்கார்டர்னு ஒரு ஆப் இருக்கு, ஈஸி வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல வந்து நீங்க உங்களோட கிளாஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணி டெலிகிராம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. டெலகிராம்னா வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப் தான் டெலகிராம். இது வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் அந்த இதுல வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க வந்து டெலகிராம்ன்ற ஆப்ல வந்து நீங்க ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களோட ரெண்டு நம்பர், எல்லாருமே மோஸ்ட்லி ரெண்டு நம்பர் வச்சிருக்கீங்க சிம்மு. ஸோ அந்த ரெண்டு நம்பரை வச்சுக்கிட்டு வந்து நீங்க ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடிய விஷயத்த எல்லாமே அந்த டெலகிராம்க்கு அனுப்பிச்சிருங்க. ரெக்கார்ட் பண்ணணும் அதுல வந்து எழுதிருங்க, ரெக்கார்ட் பண்ணணும் அதை ரீநேம் பண்ணிருங்க. இது மாதிரி வந்து பிசிக்ஸ் ஓவரால் இண்டெக்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதாவது அதில் டைப் பண்ணிட்டு நீங்க உங்களோட டெலகிராமுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல கூகுள்ல டிரைவ்ல கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எங்க போனாலும் நீங்க எடுத்து அதை திருப்பி கேட்கலாம். அதை படிக்கிறதுக்கு முன்னாடி காதுல சும்மா வெளியில போறப்பெல்லாம் அதை காதல போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி திருப்பி அந்த ஞாபகம் வந்துட்டு இருக்கும். ஸோ பிசிக்ஸ்ல அந்த மாதிரி க்வெஸ்சன் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு பிசிக்ஸ் புக் எடுத்து படிக்கிறப்ப அந்த வார்த்தைகள் வரப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
ஓ பரவாயில்லையே நம்ம வந்து இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்ட்டு உடனே ஓவரால் டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா போதும், நீங்க ஃபுல்லா கொஸ்டின் வேலை திரட்டிட்டு இருக்க தேவையில்ல, போட்டு கசகிட்டு தரத்தெல்லாம் தேவையில்ல. ஸோ நீட்டா அதை வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேப்பர்லாம் ஃபைல் பண்றேன் வந்து ஒரு பாக்ஸ் ஸ்டேட் பாக்ஸ் வைக்க சொன்னேன். இன்னொரு சிம்பிளான விஷயம் சார்ட் வாங்கிக்கோங்க. சார்ட் எல்லோ கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர், இருந்தாலும் எல்லா கலர்லயும் சார்ட் இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க சப்ஜெக்டையும் நீங்க பிரிச்சுக்கலாம். இப்போ எல்லோன்னா வந்து சயின்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ கிரீன்னா வந்து என்வரன்மெண்ட், பயோடைவர்சிட்டி, ஜியோகிரபி, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த சார்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சார்ட் என்ன சொல்றேன்னா, உங்களை பெரிய வேலைலாம் ஒன்று சொல்ல, இந்த பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, ஏ ஃபோர் ஷீட்ல இருக்குல்ல, ஏ ஃபோர் ஷீட்ல இந்த கார்னர்ல ஒன் சென்டிமீட்டர் அந்த கார்னர்ல கிராஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பஞ்சிங் மிஷின்ல ஓட்ட போட்டு டேக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே டேக் பண்ணிட்டு இதே மாதிரி சார்ட் ஒன்று வாங்கி, ரெண்டு சார்ட் வாங்கிக்கோங்க. முன்னாடி வைக்கிறது ஒரு சார்ட்டும், அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு பின்னாடி வைக்கிறது ஒரு சார்ட்டும் வச்சுட்டு, கவரிங் மாதிரி வைக்கிறதுக்கு, ஒரு கவர் நோட் மாதிரி வைக்கிறதுக்கு. ஸோ அதுல வந்து இந்த மாதிரி டேக் போட்டு அதோட இடைச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிறதுக்காக இந்த சார்ட் வைக்கிறது. ஸோ இது மாதிரி வந்து நீங்களா கிரியேட்டிவா திங்க் பண்ணி, என்ன கலர்லாம் சார்ட் இருக்குது, என்ன சப்ஜெக்ட் இதை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களாவே உங்களோட ஓன் மைண்டை கிரியேட்டிவா திங்க் பண்ணி இது மாதிரி வைங்க, வச்சு யூஸ் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா நான் கேளுங்க, நான் சொல்றேன் சரிங்களா. ஸோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்தா உங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னோட கடமையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், நீங்க சரிங்களா அப்படிங்கறத எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சா மட்டும்தான் எனக்கு தெரியும். தயவுசெய்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலயமா கால் பண்ணி கேட்க வேணாம். தயவுசெய்து நீங்க வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு கேளுங்க. சில பேர் இங்கிலீஷ்ல டைப் பண்றாங்க, தப்பு தப்பா டைப் பண்ணி எனக்கு அனுப்புறீங்க, நான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஸோ ஒன்று தமிழ்ல டைப் பண்ணி அனுப்புங்க, இல்லைன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. கட்டாயம் உங்களோட சந்தேகங்களை விரைவாக நான் தீர்ப்பதற்கான முயற்சிகளை நான் செய்யறேன். ஸோ அனைவரிடம் அன்பாயிருங்கள். அன்பு ஒன்றே இந்த அகில உலகத்தின் ஒரு அச்சாணி. அன்பு இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ யார்கிட்டையும் கோவப்படணும்னா சந்தோஷமா இருங்க. வாழக்கூடிய வாழ்க்கை வந்து எத்தனை நொடி இன்னும் இருப்போம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த வாழக்கூடிய நொடியை வந்து அதோட இயைந்து ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ச்சியா வாழ்க்கையோட தருணங்களை என்ஜாய் பண்ணி நம்ம செய்யணும். நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதை நல்லதாவே எடுத்துக்கிட்டு, எல்லாத்தையும் பாசிட்டிவான ஒரு அட்டிடியூடோட இருந்துக்கிட்டு, ஸோ நம்ம சாதிக்க வேண்டிய அந்த வேலையை நினைச்சு நம்ம வந்து நம்மளோட பயணங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்களாம் ஜெயிப்பீங்க, ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவங்க கட்டாயமா ஜெயிப்பீங்க. ஸோ வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.